வெல்கம் டு கவிஸ் கிச்சன். இப்போ மட்டன் பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன வேணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி தயிர் பச்சடி நம்ம செய்கிறது எப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ ஆனியனை வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அதை வந்து தயிர் ஒரு பாக்ஸ் போட்டுட்டு இல்லை உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியை போட்டுட்டு அதோட மோரும் சேர்த்துட்டு சால்ட்டை வந்து எப்போ நீங்கள் சர்வ் பண்ணுறீங்களோ அப்போ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அதில் ஜீரகம் போட்டுட்டு அது மேலேயே கொத்தமல்லி தழை தூவிடுங்க. இதுதான் அதுக்கான இன்க்ரீடியன்ஸு. தயிர் பச்சடி காலையிலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். அடுத்தது இப்போ பாருங்களேன், ரைஸ் வந்து பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன், பாஸ்மதி ரைஸ். இது வந்துட்டு நல்ல நீட்ட நீட்டமாக இருக்கக்கூடிய ரைஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இது நான் ஒரு அழகு எடுத்து, இது ஒரு அழகு, ரெண்டு அழகு மொத்தம் நான் எடுத்திருக்கேன். நல்லா பார்த்துக்குங்க, இது அரைப்படியோட அழகு. இது வந்து இது மாதிரி ரெண்டு எடுத்திருக்கேன், எங்கள் வீட்டுக்கு நாலு பேருக்கு ரெண்டு எடுத்திருக்கேன். உங்களுடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை என்ன செய்யணும்னா, இந்த ரைஸை 10 நிமிஷமோ அல்லது 15 நிமிஷமோ ஊற வச்சிடணும். டிப் பண்ணி வச்சுருங்க வாட்டரில், நல்லா கழுவிட்டு டிப் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து இதை வந்து நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு லைவாக சொல்லிடுறேன். பாயில் பண்ணி வச்சுட்டு எப்படி பாயில் பண்ணி வைக்கணும்னா, ஆயில் அதில் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா எண்ணெய் இதில் ஃப்ரை பேனில் பட்டை அப்புறம் வந்து பிரிஞ்சி லீவ்ஸ் வேறு என்ன தான் இந்த கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணி அந்த எதில் நீங்கள் அரிசி வேக வைக்கிறீங்களோ குக்கரு அதோடய ஆட் பண்ணி நீங்கள் பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடணும். ஆனால் தண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வைப்போம் நம்ம. ஆனால் அந்த மாதிரி வைக்காமல் கொஞ்சம் கம்மியாக, கால் கப்பு கம்மியாக வச்சுக்கணும், இல்லை அரை கப்பு வேணாலும் நீங்கள் கம்மியாக வச்சு ட்ரையாக கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி ரைஸாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸு. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆனியன் வந்து நல்லா கிரேட் பண்ணி எடுத்துட்டு ஃப்ரைடு ஆனியன் சொல்லிட்டு இதை என்ன பண்ணணும், நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஆயிலில் எவ்வளவு தேவையோ அவ்வளோக்கு. இப்போ நான் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, 1 கிலோ மட்டனுக்கு நான் இப்போ வந்து 3/4 கிலோ கிட்டத்தட்ட ஆயில் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி அதை ஆயிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இங்கே பாருங்கள் நான் எவ்வளோ மட்டன் எடுத்துருக்கேன், 1 கிலோ மட்டன் இப்போ பாயில் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி, மஞ்சத்தூள் போட்டு. இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு சொன்ன இன்க்ரீடியன்ஸ், இந்த ரைஸ் எப்படி வேக வச்சு வச்சுருக்கேன், பிரிஞ்சி லீஸு பட்டை கிராம்பு ஆயில் ஆல்ரெடி விட்டு தான் இதை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்களேன் இந்த ரைஸு. அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், இப்போ வந்து நம்ம என்னென்னலாம் போட்டு தாளிக்க போகிறோங்கிறத பார்த்துக்குங்க. இது வந்து பிரிஞ்சி லீவ்ஸு பட்டை கிராம்பு ஏலக்காய் மஞ்சள் தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்லிக் ரெண்டு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இஞ்சி இந்த அளவு எடுத்துக்கணும். கேஷ்யூ நட்டு ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை வேணாட்டினாலும் இது பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ஆனியன் பண்ணும்போது இந்த மாதிரி கடைசியாக கார்னிஷிங்க்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா டார்க்காக ஃப்ரை பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கடைசியாக, அது ரொம்ப முக்கியம். மெயினான இன்க்ரீடியன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து ரா ஆனியன் கொஞ்சம் இந்த அளவுக்கு குவான்டிட்டி எடுத்து வச்சுங்க. ஒரு ஆனியனோ ரெண்டு ஆனியனோ கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணியோ அல்லது கட் பண்ணியோ வச்சுக்கோங்க. அடுத்தது டொமேட்டோ வந்து இப்போ நான் 1 கிலோ மட்டனுக்கு கிட்டத்தட்ட 1/2 கிலோக்கு மேலேயே எடுத்துருக்கேன், 3/4 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். டொமேட்டோ எடுத்துக்கணும், கட் பண்ணி இதை வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஆனியனை வந்து யூஸ்வலாக கட் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன செய்யணும், இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் பண்ணக்கூடிய இந்த கிரேடட் இதெல்லாம் மிஷினில் இப்போல்லாம் கிடைக்குது, அந்த மாதிரி வாங்கி வச்சு இந்த மாதிரி கிரேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், சீக்கிரமும் முடிச்சிடலாம். இப்போ 1 கிலோ மட்டனுக்கு 3/4 கிலோ ஆனியன் எடுத்துக்கணும், 1/2 கிலோவுக்கு மேலே தக்காளி எடுத்துக்கணும், 3 சில்லி க்ரீன் சில்லி பார்த்தீங்கன்னா நான் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், வகுந்து வச்சுருக்கேன். தயிர் அவசியம் இதில் வேணும், இதெல்லாம் ஒரு இன்க்ரீடியன்ஸு. அடுத்தது கோரியன் ரிலீவ்ஸ் கொத்தமல்லி தழை, இந்த அளவுக்கு குவான்டிட்டி நமக்கு தேவை. நான் இப்போ செய்ய போகிறது வந்து நார்மலாக நம்ம தமிழ்நாட்டோட பிரியாணி இல்லை, இது எப்படி செய்ய போகிறோன்னா ஹைதராபாத் டைப்பில் தான் செய்ய போகிறேன், அதை நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னு. அதே அளவுக்கு புதினா லீவ்ஸ் வேணும் உங்களுக்கு. புதினா லீவ்ஸும் நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறதையும் நான் லைவாக காட்டுவேன், பார்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்னது தான், எங்கள் அம்மாவோட ப்ரிப்ரேஷன் கலந்த தூள்னு சொன்னேன். இது வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லி தூள் வந்து 1 ஸ்பூனும் அல்லது வந்து சில்லி தூள் வந்து 3 ஸ்பூனும் போட்டுக்கலாம். இல்லையா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சது வந்து உங்களுக்கு எவ்வளவு வந்து மசாலா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளெண்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம ஆட் பண்ணணும்.
இப்போ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக சால்ட் எவ்வளவு தேவையோ அதையும் போட்டுக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து லைவாக நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். பிரியாணி எப்படி செய்ய போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிச்சனுக்கு வந்தாச்சு, வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உள்ள போய் பார்த்துறோம், நல்லா ஹீட் ஆகிடுச்சு பார்த்துறோம். இப்போ நான் ஆயில் சேர்க்க போகிறேன், பார்த்துக்கோங்க. எவ்வளோ எவ்வளோ பிரியாணியில் ஆயில் அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோ எவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். பட் ஆனால் ஓரளவு ஹெல்த்துக்கு பார்த்துக்கோங்க, ரொம்ப ஆயில் சேர்க்குறத குறைக்கிறது நல்லது. நாலு மணி எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணியே சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டுக்குவோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டினேன், பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி லீவ்ஸ், ஏலக்காய், கேஷ்யூ நட், என்ன செய்யணும் போடுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் காட்டினதுதான். இது வந்து ரா ஆனியன் இப்போ சேர்த்துக்கிறேன், பார்த்துக்கோங்க. பிரியாணிங்கிறது யூஸ்வலாக நமக்குலாம் ஒரு பெரிய ப்ராசஸ் சவுத் இண்டியன்ஸ்க்கு எஸ்பெஷலி. ஆனாலும் என்ன அக்கேஷனாக வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டைம்லாம் நம்ம செய்யணும்னு நினச்சாக்க கொஞ்சம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்படியும் மினிமம் 2000 to 3000 செலவாகும். ஒரு நாள் 10 பேருக்கு பிரியாணி செய்கிறதா இருந்தால் அந்தளவுக்கு நம்ம திங்ஸ் வாங்க வேண்டி வரும். இங்கே சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரியாணி ரைஸ்லாம் சீப்பாக கிடைக்கும், திங்ஸுமே கொஞ்சம் சீப்பு தான். ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள்லாம் செய்கிறது உண்டு, வீக்லி ஒன்ஸ் கூட செய்வோம். மட்டன் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சிடணும் ஆல்ரெடி. சிக்கன்னால் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டு கூட குக் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியாக அது பாயில் ஆகிடும். மட்டன் கொஞ்சம் டைம் எடுத்ததுனால நான் குக்கரில் எல்லாரும் வேக வச்சு வச்சுருக்கேன். 1 கிலோ மட்டனுக்கு நீங்கள் வந்து 1 படி அரிசி எடுத்துருக்கேன். எவ்வளோக்கு அவ்வளோ வந்து ரைஸுக்கு அதிகமாக இன்க்ரீடியன்ட் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிட்டே வருது, ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் நம்ம ஆனியன் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம்னா சீக்கிரம் ஆனியன் வதங்கிடும். பாருங்களேன் உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்கன்னா. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உங்கள்கிட்ட எவ்வளோ காட்டணும் அது எல்லாத்தையும் போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக போடுவேன் எப்போவுமே பிரியாணிக்கு, ஏன்னா ஆயில் அதிகமாக சேர்க்குற இன்க்ரீடியன்ஸு கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் விட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி குடிக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ கொள்ள சமையல்காரங்கெலாம் பார்த்திங்கன்னா ஆயில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. வீடுகளில் குறைக்கிறதுக்கு தான் நம்ம வீட்லேயும் சமைக்கிறோம், ஆயில் குறைக்கிறதுக்கு தான். டர்மரிக் பவுடர் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் காட்டின மெஷர்மெண்ட்டு, அதையும் ஆட் பண்ணிட்டேன். இந்த ஸ்லிப் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய்,
பாருங்க ஆயில் பத்தலை நல்லாவே தெரியுது, ட்ரை ஆகுதுல. அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவை கொஞ்சம் கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம், தப்பே கிடையாது. இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நிற்கணும் ஆயில், அப்போ தான் வந்து பிரியாணி ஓரளவு டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி தழை போடுறேன், ஹாஃப் போட்டுக்கோங்க, நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததில். அதே மாதிரி புதினா தழை போடுற பாதி, இந்த போறப்பு தான் நல்லா ருசி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்ச நேரம் ஆகுது குக் ஆகுதுங்கிறது தான் பிரேக் விட்டுருந்தேன். இப்போ பாருங்க நான் எல்லாம் ஓரளவு பிளெண்ட் ரெடி ஆயிடுச்சு மசாலாவில். இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யணும், மேலே எண்ணெய் மிதந்து வரும்போது நம்ம அந்த தயிர் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதில் நீங்கள் பாருங்க ஒரு கப்பு தயிர் எடுத்து வச்சுருந்தேன், இதில் எவ்வளோ தேவையோ அது மட்டும் போட்டால் போதும். நம்மளுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இங்கே பாருங்க நான் இப்போ வந்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறேன், உங்களுடைய இஷ்டம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் நல்லா தக்காளி நிறைய சேர்த்துக்கிறதுனால என்னுடைய புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். அவசியம் தயிர் சேருங்க, குளிர்ச்சி. அதே சமயத்தில் இந்த தண்ணி தாமம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிடும்போது அதிகமாக, அது கொஞ்சம் கம்மியாகும். தயிர் சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பிரியாணி. இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் பொருள் இந்த ஒரு கப்பு போட்டுட்டேன். குழந்தைங்களுக்கு உரைக்காமல் இருக்கும் அப்போ தான், ரெண்டாவது உடம்புக்கும் நல்லது தயிர், எவ்வளோ கொள்ள தயிர் சேர்க்கிறோமோ அவ்வளோ கொள்ள ரொம்ப நல்லது குளிர்ச்சி உடம்புக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஓப்பன் பண்ணும்போதே பாருங்கள் செம ஸ்மெல்லு, வாவ். இப்போ நான் கார்னிஷ் பண்ண போகிறேன். இந்த ஃப்ரைடு ஆனியன் நல்லா ட்ரையாக பண்ணி வச்சதை பார்த்தீங்களா, அது மேலே தூவி எடுக்கலாம். இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கும் ஒரு பாருங்களேன், பார்த்தாலே உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கிறது தெரியும். இப்படிதான் பிரியாணி செய்யறது. பார்த்துட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்கிறத நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நான் இதில் மட்டன் கிரேவியும் செஞ்சுருக்கேன். இது வந்துட்டு நான் இன்னொரு நாள் எப்படி செய்கிறதுங்கிறத காட்டுறேன், இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுவேன், பார்த்துக்கலாம். தேங்க்யூ.